அது வந்து ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் ஒரு ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு நமக்கு உதவும் இல்லைன்னா யாருக்காவது உதவும் அப்படிங்கிறதுல தான் எம்ஜிஆருடைய அந்த ஆரம்பகால செயல்பாடு இருந்தது. அவர்கிட்ட உதவி கேட்கலாம்னு நினைப்பேன், ஆனால் ஒரு கொஞ்சம் தயக்கத்தில் அப்படி கேட்காம இருந்திருக்கேன். இப்படி ஒரு ஒரு அந்த ஆரம்பகால டைமில் வந்து வருமானத்திற்கு போராடிய காலகட்டத்தில் எம்ஜிஆருடைய தர்ம சிந்தனை அந்த மாதிரி இருக்குது. கையில் பணத்தை எப்போவுமே அதாவது சேர்த்து வச்சுக்கிற அந்த அந்த தன்மையெல்லாம் இப்போ அவர்கிட்ட கிடையாது. வர்ற பணத்தை செலவு பண்ணணும், யாருக்காவது செலவு பண்ணணும், ஒன்று தனக்கு செலவு பண்ணணும் இல்லை யாருக்காவது செலவு பண்ணணும். இதே கிணட்டி நேர்கள் அனைவருக்கும் இதே கிணி விஜயனின் வணக்கம். எம்ஜிஆர் அதாவது ஒரு ஒரு கதாநாயகனாக ஒரு உருமாறி ஒரு வளர்ந்து அந்த வந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒன்றும் பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அளவில் வரலை. ஏன்னா குடும்பம் பெரிய குடும்பம், அவருடைய குடும்பம் அவருடைய வருமானத்தை நம்பி தான் அந்த குடும்பம் இருந்தது. அந்த டைமில் வந்து ஒரு ஒரு நடிகர் அவர் கூட ஆரம்ப காலத்தில் மேடையிலையும் அப்புறம் அப்புறம் சினிமாவில் சின்ன சின்ன வேஷங்கள் நடித்தவர் ஒரு நடிகர் வராரு. வர்றவர் எம்ஜிஆர்கிட்ட உதவி கேட்டு வரார். உதவி கேட்டு வந்த அவர் வந்த நேரத்தில் எம்ஜிஆர் உடனே கொடுக்கறதுக்கு அவர் கையில் பணம் இல்லை. அவர் சொல்லும்போது எம்ஜிஆர் அப்படியே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னடா இவருக்கு வந்த நேரத்தில் கையில் பணம் இல்லையே என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து என்னென்ன வழிகளை வந்து இவருக்கு வந்து நம்ம உதவி பண்ண முடியும். அவர் ஒரு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை வந்திருக்கார். இந்த உதவி பண்ணால் அவருக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தேறிடுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த இதை வந்து எம்ஜிஆர் யோசிக்கிறார், யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா அவர் திடீர்னு ஒரு ஞாபகம் வருது, யோசனையில் உள்ள அதாவது இவங்க இருக்கிறது வந்து ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கிற இடத்துல சட்டையை கலட்டி போட்டு மணியனோட உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சட்டையை எடுத்துகிட்டு வர சொல்கிறார், அவரோட சட்டை எடுத்துகிட்டு வர சொல்கிறார். அப்போ சட்டையை என்ன பண்ணுறாருன்னா எம்ஜிஆர் எப்போவுமே வந்து முழுக்கை சட்டை போட்டார்னா என்ன பண்ணுன்னா அந்த முழுக்கை எப்படி மடிச்சு மடிச்சு மடி மடித்து இது வரைக்கும் வச்சுக்குவார் அப்படி மடிப்பு இருக்கும். அந்த மடிப்பை பிரிக்கிறார் அந்த முழுக்கை சட்டையை. ஆரம்பத்தில் ஆரம்ப காலங்களில் அப்படி மடித்து இப்படி சுருட்டி இப்படி வச்சுருப்பார், அதை வந்து விரிக்கிறார். ஏதோ நினைவு திடீர்னு நினைவு வந்து அப்படியே விரித்து எப்படி விரித்தா அது ஒரு 100 ரூபா இருக்குது, அந்த மடிப்புக்குள்ளே ஒரு 100 ரூபா இருக்குது. அப்புறம் என்ன பண்ணார், இந்த பக்கம் சுருட்டிக்கலாம் அதையும் விரிக்கிறார். அதுலேயும் பார்த்தா அதில் ஒரு 100 ரூபா. அவர் எதிர்பார்த்து வந்தது 100 ரூபா தான், அந்த நடிகர் வந்து எதிர்பார்த்து வந்தது 100 ரூபா, ஆனால் இருந்தது 200 ரூபா. அவர் முதல்ல என்ன என்னென்னா இவர் எம்ஜிஆர்ட்ட அவர் முகம் அப்படியே ஒரு மாதிரி வாடி போயிருக்கிறது, சங்கடத்தில் இருக்காரே அப்படிங்கிறத பார்த்தோன்னே எம்ஜிஆர் ஏன் துன்புறுத்தணும், நம்ம ஏன் அவர் கஷ்டப்படுத்தணும், அவர் ஏதோ ஒரு அவருக்கு ஒரு அவருக்கு பிரச்சனை தான் போல் இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அவர் தயக்கத்தோடு போனவரை கூப்பிட்டு எம்ஜிஆர் கூப்பிட்டு இந்த பணத்தை எடுத்து கொடுத்தாங்க, நீங்கள் எதிர்பார்த்தது 100 இது உங்களுக்கு 200 ரூபா அப்படின்னோடனே அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இதாகிட்டாரான், கண்கள்லாம் கலங்கி போச்சான். என்ன இது இப்படி ஒரு தர்ம சிந்தனை, நம்ம எதிர்பார்த்ததை விட 2 மடங்காக வந்து பணம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அது அது வந்து ஆரம்ப காலத்தில் எம்ஜிஆர் ஒரு ஆத்திரத்துக்கு அவசரத்துக்கு நமக்கு உதவும் இல்லைன்னா யாருக்காவது உதவும் அப்படிங்கிறதுல தான் எம்ஜிஆருடைய அந்த ஆரம்பகால செயல்பாடாக இருந்தது. இவரே சொல்லியிருக்கார் டைரக்டர் ஏசி துர்லசுந்தர், குமாரி ஷூட்டிங்கில் எம்ஜிஆர் வரும்போது அதை ட்ரெஸ் போட்டதுக்கு அப்போ முன்னாடி முழுக்க சட்டை இருக்கும், முழுக்க சட்டையை மடித்து வச்சுக்கிட்டு இப்படியே சுருட்டி வச்சுருப்பாராம், வச்சுக்கிட்டு அதில் எப்போ 100 ரூபா வச்சுருப்பாரு அப்படின்னு சொல்லி என்ன பணமோ அதில் பெரும்பதே வந்து 100 ரூபா இருக்கும். நானே பார்த்துருக்கேன், நானே சில சமயங்களில் வந்து அவர்கிட்ட உதவி கேட்கலாம்னு நினைப்பேன், ஆனால் ஒரு கொஞ்சம் தயக்கத்தில் அப்படி கேட்காம இருந்திருக்கேன். அந்த 100 ரூபா வந்து பெரும்போதே அந்த சார் அந்த சாரை வந்து அவர் எடுத்துகிட்டு போக மாட்டார், யாருக்காவது 100 ரூபா தானம் பண்ணிட்டு போவார், அதுதான் அவரோட கேரக்டர் அப்படி சொல்லி ஏசி துர்லசுந்தரே சொல்லியிருக்கார். ஸோ அப்படி ஒரு ஒரு அந்த ஆரம்ப கால டைமில் வந்து வருமானத்திற்கு போராடிய காலகட்டத்தில் எம்ஜிஆருடைய தர்ம சிந்தனை அந்த மாதிரி இருக்குது. கையில் பணத்தை எப்போவுமே அதாவது சேர்த்து வச்சுக்கிற அந்த அந்த தன்மையெல்லாம் இப்போ அவர்கிட்ட கிடையாது. வர்ற பணத்தை செலவு பண்ணணும், யாருக்காவது செலவு பண்ணணும், ஒன்று தனக்கு செலவு பண்ணணும் இல்லை யாருக்காவது செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த அந்த சிந்தனை வந்து ஒரு அதாவது பொது உடைமையாளர்களுக்கு அந்த சிந்தனை எத்தனை பேருக்கு அது இருக்குன்னு தெரியாது, ஆனால் அந்த அந்த பொது உடைமை சிந்தனை செயல் ரீதியாகவே தன்னை வளர்த்து கொண்டவர் எம்ஜிஆர் அப்படிங்கிறது ஒரு உதாரணம். அப்புறம் பின்னாடி வளர தொடங்கிய காலகட்டத்தில் ஜிப்பா போட்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போது அது ஃபுல் ஃபுல்லன்ஸ் எல்லாம் இது போடும்போது ரெண்டு பாக்கெட் இருக்கும் சட்டையில், அந்த ரெண்டு பாக்கெட்டில் பார்த்தீங்கன்னா பெரும்போது பணம் வச்சுருப்பார், வெளியில் போனாலே பணம் வச்சுருப்பார். அது அது போகும்போது பணத்தோடு போவார், வரும்போது வெறும் பை தான் வரும், பணம் இருக்காது. ஒவ்வொரு முறையும் எங்கே போனாலும் வெளியில் போனாலும் பணத்தை எடுத்துகிட்டு கொண்டு யாருக்காவது கொடுத்துட்டு வந்துவார். அந்த மாதிரி அவருடைய பண்பு அந்த காலத்தில் வந்து அது பின்னாடி உள்ள அவர் சிஎம் ஆகிற வரைக்குமே அது தொடர்ந்தது, சிஎமாக இருந்த போதும் தொடர்ந்தது. அதாவது யாராவது மனு கொடுத்தாங்க இது பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மனுவை வாங்கி எப்படி பையில் போடுறாருங்கிறத பொறுத்தே இது வந்து வேலையாகும் இது வேலையாகாது, அதாவது யாருக்கு உதவி பண்ணுமோ அவங்களுக்கு வேலை நடக்கும் அது பைக்கில் வச்சுக்கிட்டாருனா.
அதை வந்து அதிகாரி யாருக்கு கூட இருக்கிறவங்ககிட்ட உதவியாளர்கிட்ட கொடுத்தானா அது வேலை நடக்காதுன்னா அவனுக்கு உதவி செய்யக்கூடிய உதவி பெறக்கூடிய தகுதி இல்லைங்கிற மாதிரி அவர் நிலைமையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவர் எம்ஜிஆர் செஞ்சிருவார். ஸோ இது அவருடைய செய்கையிலே அதுக்கான விடை இருக்குது, விளக்கம் இருக்குது. இப்படித்தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஒவ்வொன்றுக்கும் வந்து அவருடைய அணுகுமுறையும் அவருடைய செயல் அவருடைய செயலும் பார்த்திங்கன்னா நுணுக்கமான ரொம்பவும் நுணுக்கமான மனிதர் வந்து எம்ஜிஆர். எல்லா விஷயங்களுமே பண விஷயமாகட்டும், இந்த மாதிரி மற்றவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவது, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அவருடைய அணுகுமுறை ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் உடனுக்குடனே எல்லாமே முடிவெடுத்து அதை செயல்படுத்துவார். அதை வந்து ஒத்தி போடுறது, அதை வந்து நிறுத்தி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் அவற்றை கிடையவே கிடையாது. அந்த சிந்தனை போக்கு எம்ஜிஆரை பின்பற்றுகின்ற எல்லோருக்கும் அது அது முழுமையாக இல்லாட்டால் கூட ஓரளவாக தான் இருக்கணும் அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் கேட்டுங்க. அவர் பர்டிகுலராக குறிப்பாக அவர் பேரை சொல்லி ஓட்டு வாங்குகிற கட்சி நடத்துகிறவங்க வந்து கண்டிப்பாக அந்த பண்பை வச்சுக்கணும், அந்த பண்பை வச்சுக்கணுங்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.